நாற்பத்தி ஒன்று பத்தாவது வசனம் நீ பயப்படாதிருப்பாய் நான் உன்னுடனே இருக்கிறேன் இந்த கொரோனா காலங்களில் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனமானது இதுவே கொரோனா காலத்தில் நிறைய பேர் நமக்கு பயமும் திகிலும் நிறைய மன அழுத்தம் பதற்றம் இதெல்லாம் நிலவுகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களிடையே நிறைய மன அழுத்தம் என்னென்னா அவங்களுக்கு என்ன லாக்டவுன் காலங்களில் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க நிறைய வேலை ஆயிடுது அப்படின்ற ஒரு டென்ஷன் வேலை ஆயிடுறது டென்ஷன் மாத்திரம் இல்லை அவங்க பாடியும் ரொம்ப வீக் ஆகிடுறது இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுகளில் அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணு பிரிவுகள் பெண்களுக்கு குழந்தைகள் கணவர் அப்புறமா வீட்டு வேலை இந்த குழந்தைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கவலைன்னா பெண்களுக்கு ஐயோ என் பிள்ளை கடை காலையிலேருந்து ஆன்லைன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான் கண்ணெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்றீங்க உங்கள் பிள்ளை மாத்திரம் இல்லைங்க உலகம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இப்போ ஆன்லைனில் தான் படிக்கிற ஒரு சூழ்நிலை சரி நீங்கள் என்ன நினைக்கணும் என் பிள்ளை அப்பா என் கூடையே வீட்டில் இருந்து படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுங்க அதை விட்டுட்டு குறையாக நினைக்காதீங்க சரி இந்த குறை ஆன்லைனில் படிக்கிற குறையை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க அப்படி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா படிக்கிறதுனால கண்ணு கெட்டு போயிடுதுன்றீங்க சரி இந்த கண்ணு கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க உங்களால முடிஞ்சா ராத்திரியில் ரெண்டு பாதம் பருப்பை ஊற போட்டு காலையில பிள்ளை எந்திரிச்ச உடனே பல் வளர்க்குன உடனே இந்த பாதம் பருப்பை தோலை எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு கொடுங்க அது ஒரு கண்ணுக்கு ஒரு சத்து உடம்புக்கும் ஒரு சத்தாக இருக்கும் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நைட்ல ரீடிங் மோட்ல போடுங்க இது இது தவிர என்ன செய்யலான் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்துட்டு கம்ப்யூட்டர்லேயே உட்காந்தனால நிறைய சூடாகிடுது ஸோ க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்ணை சுற்றியும் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெயை தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பிள்ளைங்களை வந்துட்டு அமைதியாக படுத்துருக்க சொல்லுங்கள் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு கழுவிடுங்க இதனால் கண்ணில் இருக்கிற சூடை வந்து எடுத்துரும் ஸோ இது பார்த்திங்கன்னா இது குழந்தைங்களுக்கு வேண்டிய அந்த கண்ணுக்கு இல்லாத பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்கிறது அடுத்தது கையிலேயே கீபேடை தட்டிக்கிட்டு இருக்காங்க கை விரலெல்லாம் வந்துட்டு தேயுது நர்வ்ஸ் எல்லாம் தேயுதுன்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் வந்து இதை ஒரு குறையாக சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் வாரத்தில் மூணு நாள் சப்பாத்தி மாவோ பூரி மாவோ கொடுத்து அதை நல்லா பெசைய சொல்லி அது ஒரு ஃபிங்கர் எக்ஸசைஸாக ஆகிடுது ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு பிரச்சனை ஆன்லைன் பிரச்சனையை சால்வ் பண்ணுற வழி பெண்களுக்கு அடுத்த பிரச்சனை வந்து கணவர் வந்து வீட்டிலேயே இருந்து வேலை செய்கிறது சரி கணவர் வந்துட்டு வேலை தான் நம்மளுக்கு நாளைக்கு சோறு அதை முதல் நீங்கள் நினைக்கணும் ஸோ கணவர் வந்துட்டு வீட்லேயே இருந்து வேலை செய்கிறாருன்னா சந்தோஷப்படுங்க அது மாத்திரம் இல்லை அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவருக்குன்னு வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு தனி இடத்த ஒதுக்கி கொடுத்து அதில் வந்து அமைதியான ஒரு சூழ்நிலையை அமைத்து தந்து அவர் வேலை செய்கிற மாதிரி இது பண்ணுங்க அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் அவரை போய் சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மூணாவது பிரிவு என்னன்னா முக்கியமான இது ஐயோ வீட்டில் நிறைய வேலை ஆயிடுச்சு அந்த வேலையை குறித்து வந்துட்டு அது உங்கள் கையில் தாங்க இருக்கு எப்படி நீங்கள் வேலைகளை வந்துட்டு சரியா செய்கிறது கம்மியாக செய்கிறதுன்றது நீங்க பார்க்கணும் ஸோ வேலைகளை வந்துட்டு வீட்டு வேலைங்களை வந்துட்டு லாக்டவுன் சமயத்தில் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க நிறைய வேலை ஆயிடுதுன்னு சொல்கிற போது ஒரு டிப்ஸ் நான் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறேன் எப்படின்னா நீங்க வந்துட்டு முதலாவது பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் போட்டுக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்ன டின்னர் என்னன்றது ஒரு வாரத்துக்கு வேண்டிய டைம் டேபிளை போட்டுட்டு அது வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாயிடும் அது மாத்திரம் இல்லை காலையில் எழுச்சி காஃபி டீ போடுறீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு மத்தியானம் வரைக்கும் அது ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சிங்கன்னா அப்பேக்க நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்னொன்று காலையில் இட்லி சுடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சுட்டு வச்சிங்கன்னா நைட்டு டின்னருக்கும் அது சரியாயிடும் ஒரு நாளுக்கு சாம்பார் இல்லை ஒரு குழம்பு ஒரு பொரியல் செய்யுங்க அடுத்த நாள் வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ ஃப்ரைட் ரைஸோ தக்காளி சாதமோ இல்லை கோக்னட் ரைஸோ தயிர் பச்சடி வா ஒரு வத்தலோ ஒரு அப்பளமோ அது போதும் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நிறையா சமையல் நிறையிலேயே உட்காந்துட்டு இருக்க அவசியம் தேவையில்லை அடுத்த இது டிப்ஸ் என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சுக்கிட்டே கொஞ்சம் வேலை வாங்குறதுக்கு கற்றுக்கோங்க இப்போ வந்துட்டு வாஷிங் மிஷினில் போய் துணிகளை போடணும் அப்படின்னும் போது பிள்ளைங்களை வச்சிக்கிட்டு ஓகே ஒயிட்டெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணுங்கள் கலர் துணியெல்லாம் தனியாக வையுங்க குழந்தைங்க துணியெல்லாம் தனியாக வைங்க ஒவ்வொரு நாள் பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்து கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போடுங்க நீங்கள் பவுட்ரு போட்டு ஆன் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாகும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வீடை பெருக்கு இருக்கிறதுக்கோ மாப் பண்ணுறதுக்கோ சொல்லித்தாங்க நீ இது வந்து ஆம்பளை செய்கிற வேலை இது பொம்பளை பிள்ளை செய்கிற வேலை அப்படின்ட்டு பாகுபாடு காட்டாதீங்க இந்த காலத்தில் வந்து எல்லா பிள்ளையும் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் எல்லா வேலையும் செய்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு அதனால எல்லா வேலைகளும் எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்க பாருங்கள் மாதிரி டம்ளர்ஸு ஸ்பூன்ஸு இதெல்லாம் தனியாக வச்சு பிள்ளைங்களை அதை வாஷ் பண்ண கொடுக்க சொன்னீங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை கம்மியாகும் அதே மாதிரி பிள்ளைங்க காலையிலேயே உங்கள் வேலைங்களை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பிள்ளைங்க படிக்கும் போது தனியாக கொஞ்சம் நேரம் தூரமாக உட்காந்து நீங்க கண்காணிங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க ஆன்லைன்ல என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னு டீச்சரை குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைங்க உங்க பிள்ளைங்களுக்கு புரியுதான்னு நீங்க பார்த்து உங்களுக்கு புரியுறத வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க அதுக்கு அப்புறமா கிளாஸ் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் முடிஞ்ச உடனே லஞ்ச் கொடுத்துருங்க பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் ஒரு டெ டென் மினிட்ஸ் வந்து பிள்ளைங்களோடு சேர்ந்து இந்த வெள்ளரிக்காவை கண்ணில் ஒத்திக்கிட்டு படுத்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ளாட்டாக அப்போது இந்த டென் மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு பிள்ளைங்களை கொண்டு போய் அந்த வெள்ளரிக்காவை தூக்கி போட சொல்லிவிட்டு நீங்கள் அம்மா வந்துட்டு படுத்துக்கிட்டு பிள்ளைங்க கிட்ட தலையை கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள் கையை கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள் காலை கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களை வே கேம்ஸ் விளையாட அனுப்புறேன் அப்படின்னு கொஞ்சம் நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து கொஞ்சம் ஃபன் டைம் மாதிரி பிள்ளைங்க உங்களுக்கு வேலையும் செய்யும் அதே மாதிரி அது ஒரு கேம் டைம் மாதிரியும் உங்களுக்கு ஆயிடும் அடுத்தது நீங்கள் வந்துட்டு தூங் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி எழுந்திரிச்ச உடனே டீ காஃபி அதெல்லாம் ஈவினிங் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களோட ஏதாவது கேம்ஸ் விளையாடுங்க செஸ்ஸு லூடோ கேரம் போர்டு அந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விளையாடுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் பாடிக்கு ரிலாக்சேஷன் மைண்டுக்கு ரிலாக்சேஷன் பிள்ளைங்களுக்கும் அப்பா நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்மளோட விளையாடுறாங்களேன்னு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அது முடிச்ச பிறகு டிவி டைம் இது ரொம்ப அவசியங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ டிவியில் பாருங்க அது மாத்திரம் இல்ல உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிவி டைம் கொடுங்க ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு அதுங்களுக்கு என்ன பிடிக்குமோ கார்ட்டூனோ அதோ இது பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க கத்துக்குவங்க எனக்கு கார்ட்டூன் பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க பிள்ளைங்களோடு சேர்ந்து நீங்க கார்ட்டூன் பார்க்கும் போது பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க அது மாத்திரம் இல்லை பிள்ளைங்க என்ன பார்க்குறாங்கன்றது நீங்களும் கண்காணிக்க முடியும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்புங்க நான் இது அவசியமா செஞ்சிருக்கேன் என் பிள்ளைங்க சின்னதுல இருக்கும் போது நெக்ஸ்ட்டு என்னென்னா டிவி டைம் முடிஞ்ச உடனே நீங்கள் போய் உங்கள் டின்னரை ஆரம்பிங்க டின்னரை சீக்கிரமாக முடிச்சிடுங்க முடிச்சுட்டு குடும்பமாக உட்காந்து ப்ரேயர் டைம்னு சொல்லிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் குடும்பமாக உட்காந்து நல்ல கத்தரை ஸ்தோதிரித்து பாட்டு பாடி ஜெபிங்க அதுதான் முக்கியமான டைம் அதுக்கப்புறமா சீக்கிரமாக படுக்க போங்க ப்ரேயர் டைமில் பார்த்திங்கன்னா அநேகருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அநேகருக்கு நிறைய பேர் இந்த கொரோனாவில் பாதிக்கப்படுறாங்க ஸோ அநேகர் அநேகருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அதிகமாக ஜபிங்க மற்றவங்களுக்காக ஜபிங்க இதுதான் முக்கியமான வந்து ஒரு டே உடைய முக்கியமான டைமே வந்து ப்ரேயர் டைம் தான் ஸோ அதை வந்துட்டு நல்லபடியாக ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் கர்த்தரை நல்லா ஸ்தோத்திருச்சு நல்ல ஜெபிங்க உங்களுக்கு மாத்திரம் இல்லை மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்க பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது பத்து வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இந்த வாக்கு நீங்க விசுவாசியங்க கர்த்தர் வந்துட்டு உங்களோடு இருக்கிறார் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற இந்த வசனத்தை நீங்க விசுவாசியங்க கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார்